தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் சங்கு குளிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சங்கு குளி தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் சங்கு குளிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தூத்துக்குடியில் உள்ள சங்கு குளிக்கும் தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இது சம்பந்தமாக மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குறிஞ்சிராஜன் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் குறிஞ்சி முத்துக்குமார் என்பவரது வயலில் வைக்கோல் கட்டும் இயந்திரம் மூலம் வைக்கோல் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு கும்பகோணம் அருகே அம்மன்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் உதவியாளராக இருந்துள்ளார். இதனிடையே பணியின்போது ரவியின் கவனக்குறைவால் மாரியப்பன் எதிர்பாராத விதமாக வைக்கோல் கட்டும் இயந்திரத்தில் சிக்கி படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த மாரியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பள்ளியம்பட்டு ஊராட்சி ஒன்றிய உருது நடுநிலைப்பள்ளியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மோகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியின் வகுப்பறைகள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளிடம் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் உருது மொழியில் கலந்துரையாடல் மேற்கொண்டு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இந்த ஆய்வின்போது செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் நெகரநிஷிய உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த மோகன் என்ற இளைஞர் புறா வறுத்து விற்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இதனிடையே இவர் செட்டித்தாங்கல் பகுதியில் இருந்து வாலாஜாவை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார். இந்நிலையில் வாலாஜாப்பேட்டை படவேட்டம்மன் ஆலயம் அருகே வந்து கொண்டிருந்தபோது எதிரே வந்த டிம்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் மோகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த மோகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மின் அலுவலகம் நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இ சேவை மையத்தில் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்தால் அவர்களுடைய லைசன்ஸ் மற்றும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் No. 1 டோல்கேட் அருகே உள்ள தாளக்குடி பகுதியைச் சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவியை காணவில்லை என்று அவரது தந்தை கடந்த ஜூலை மாதம் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மாணவியை தேடி வந்தனர். இந்நிலையில் மாணவி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கலையரசன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து விருதுநகர் பகுதியில் பதுங்கியிருந்த கலையரசனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். கர்நாடக மாநில விஜயப்பூர் மாவட்டம் தாலிகோட் தாலுகாவில் உள்ள ஜல்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மகாதேவி என்பவர் தோட்டத்தில் தனியாக இருந்தபோது ஆனந்த் பிரதாரா என்பவர் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மகாதேவி அங்கிருந்து தப்பி ஓடி வந்துள்ளார். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்திய ஆனந்த் பிரதாரா, ஸ்ரீ சைலா பிரதாரா, ஞானகவுட பிரதாரா என்ற 3 பேர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து மகாதேவி களக்கேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொள்ளாட்சி சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த ஆம்னி வேன் மீது ஈச்சர் வேன் மோதியதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் பட்டீஸ்வரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெண் பார்க்க சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சத்யா நகரில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இதனிடையே விடுதியில் தங்கியுள்ள பள்ளி மாணவிகளுக்கு அப்பகுதி இளைஞர்கள் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணைய அலுவலர்களுக்கு புகார்கள் சென்றன. இதுகுறித்து பழனி மகளிர் காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவிகளுக்கு பாலியல் தொழில் அளித்த சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த ராகுல், வரந்தாமன், கிருபாகரன் உள்ளிட்ட 5 இளைஞர்களை அதிரடியாக கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மருத்துவ குணம் உள்ள கொய்யா பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. பெருமாள் மலை, பேத்துப்பாறை, வில்பட்டி, பள்ளங்கி, கோம்பி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மலை கொய்யா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது.
இந்த கொய்யாப்பழ மகசூல் தற்போது ஏற்பட்டுள்ள புள்ளிநோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொய்யாப்பழம் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 40 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் மல்லையா குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின்போது தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் டி என் பி செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மல்லையா மொரப்பூர் ரயில் நிலையத்தில் புதிய ரயில்கள் மற்றும் சில ரயில்களை இங்கு நிறுத்த கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் கழிப்பறை, குடிநீர், சமையலறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியாக இல்லை என அமைச்சருக்கு புகார்கள் வந்துள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு திடீரென சென்று அங்கு கழிப்பறை, சமையலறை, குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் மணக்கரம்பை அரசு மதுபான கடை அருகே கடந்த 18ஆம் தேதி பள்ளி அகரகிராம் கிராமத்தைச் சேர்ந்த பிரேம் அரசு நெல் சேமிப்பு கிடங்கு காவலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து நடுக்காவிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வரும் நிலையில் கொலை வழக்கு தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி அகரகிராம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் விளாங்கன் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் ஆகிய இருவரும் சீர்காழி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்துள்ளது சிறுகுன்றா தேயிலை தோட்டம். இதில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் இருந்து ஏராளமான காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து வால்பாறை பகுதிக்கு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 5 காட்டு யானைகள் அடங்கிய கூட்டம் சோலையாறு அணை பகுதியில் இருந்து வந்து சிறுகுன்றா தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்தல், மருந்து அடித்தல், உரமிடும் பணிகள் பாதிப்படைந்துள்ளன. மேலும் இரவு நேரத்தில் காட்டு யானைகள் தொழிலாளர் குடியிருப்பு பகுதிகள் வரலாம் என்ற அச்சத்தில் தொழிலாளர்கள் உள்ளனர். தகவலறிந்து வனத்துறையினர் மற்றும் தேயிலை தோட்ட காவலர்கள் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருச்சி பெரியக்கடை வீதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன். இவர் சென்னையில் வங்கி மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார். இவரது குடும்பத்தினர் திருச்சியில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நேரத்தில் வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி தென்னூர் அண்ணாநகர் கூட்டுறவு வங்கியில் உறுப்பினர்களுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கடனுதவி வழங்கினார். பின்னர் கல்லுக்குழியில் செயல்படும் நியாயவிலைக் கடையினையும் சுப்பிரமணியபுரம் நுகர்வோர் வாணிபக் கழக கிடங்கினையும் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த மே 24ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மிக சிறப்பாக உள்ளது என்றும் தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் 2.86 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி வளாகத்தில் பிஎஸ்ஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி மற்றும் எல்ஜி நிறுவனம் சார்பாக தொழில்துறையின் புதிய கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த புதிய ஆராய்ச்சி மையத்தினை ஜிஆர்ஜி கல்வி மையத்தின் தலைவர் டாக்டர் நந்தினி மற்றும் எல்ஜி எக்யூப்மெண்ட் நிறுவன நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் வரதராஜன் இணைந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், திருவள்ளூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அலுவலர் ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கொரட்டூர், முகப்பேர், அம்பத்தூர், பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1210 அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
கர்நாடக முழுவதும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதேபோல் மைசூருவிலும் தொடர் கனமழை பெய்கிறது. இதனால் மாவட்டத்தில் ஏராளமான விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் மைசூரு மாவட்டம் ஹெச் டி கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஹெச் டி கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வட்டாட்சியர் ரத்னாம்பிகா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாய சங்கத்தினர், தலித் அமைப்பினர் உள்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நாகராஜு, தலித் சங்கத்தைச் சேர்ந்த சிவகுமார் ஆகியோர் வட்டாட்சியரிடம் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு சார்பில் இன்னும் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என்றும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிவாரணம் வழங்குவதாக தெரிவித்தார். இதனால் ஆவேசமடைந்த வட்டாட்சியர் ரத்னாம்பிகா ஆவணங்களை தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள எடையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் தனது வீட்டில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருப்பதாக குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் ராஜசேகர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ராமச்சந்திரன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2.5 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ராமச்சந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.